சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து இங்கே சொல்லும் பொழுது இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் பல வேளைகளில் இந்த உலகத்திலே வெளிப்படும் பொழுதெல்லாம் மேகங்கள் மேல் வருகிறதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. மேகங்கள் மேல் வருகின்றார். நாம் மேகங்களை பார்க்கின்றோம். இந்த மேகங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமானவைகளாய் காணப்படுகின்றது. ஒவ்வொரு வேளைகளில் வெண்மையான மேகங்களை பார்க்கின்றோம், சில வேளைகளில் கார் மேகங்களை நாம் பார்க்கின்றோம். பலவிதமான மேகங்கள் இருக்கின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விமானங்களில் போகிறவர்களுக்கு தெரியும், பலவிதமான மேகங்களை அவர்கள் பார்ப்பார்கள். மேகங்களுக்குள்ளே அந்த விமானம் கடந்து செல்லும் பொழுது, ஒவ்வொரு விதமான மேகங்களுக்குள் கடந்து செல்லும் பொழுது வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள் உண்டாகிறதை பார்க்க அனுபவிக்க முடியும். இப்படி பல்வேறு நிலையிலே மேகங்கள் காணப்படுகின்றன. நம்முடைய கர்த்தர் மேகங்கள் மேல் வருகிற ஒரு பழக்கமுடையவராக இருக்கின்றார். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதும் கூட அவர் எப்பொழுதுமே மேகங்கள் மேல் வருகிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. இந்த உலகத்திலிருந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எடுத்து கொள்ளப்பட்ட வேளையிலும் கூட அப்போஸ்தலர் நடபடிகள் 1:9 படிக்கின்றோம், ஒரு மேகம் அவரை எடுத்து கொண்டது என்று சொல்லி பார்க்கின்றோம். கலிலேயராகிய மனுஷர் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் உயர எழுந்து போகும் பொழுது ஒரு மேகம் இவருடைய கண்களுக்கு மறைவாக அவரை அப்படியே எடுத்து சென்றது என்று பார்க்கிறோம். இப்படி மேகங்கள் மேல் வருகிறவர். நான் இந்த அனுபவத்தில் இந்த காரியத்தை வைத்து ஒரு சில அனுபவங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். முதலாவதாக யாத்ராகம புஸ்தகம் 19:9 நாம் வசனிக்கலாம். யாத்ராகமம் 19:9. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும் போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், மோசே நான் கார் மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்பெஷலாக கார் மேகத்தை தெரிந்து கொள்ளுகிறார். கார் மேகத்திலே நான் உன்னிடத்திற்கு வருவேன். இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் பேசுவதற்காக மோசேயை தனியாக அழைத்து பேசின நேரங்கள், மோசேயும் ஆரோனையும் அழைத்து பேசின நேரங்கள், இப்படி மூப்பர்களையும் சேர்த்து அழைத்து பேசின நேரங்கள் என்று பல அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். ஒவ்வொரு வேளைகளில் கர்த்தர் சீனாய் மலையிலே வரும் பொழுதும் அவர் மேகங்களுடனே வந்தார். அந்த மலை முழுவதும் புகைக்காடாக கிடந்தது, மேகங்கள் சூழ்ந்து இருந்தது, ஒருவரும் மலைக்கு அருகில் கூட போக முடியாத அளவுக்கு அக்னிக்காடு அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தது என்றெல்லாம் அங்கே பல அனுபவங்களை நாம் படிக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஸ்பெஷலாக கர்த்தர் சொல்லும் பொழுது, மோசே இஸ்ரவேலருக்கு சொல்ல வேண்டியவைகளை நான் உனக்கு சொல்லும்படி கார் மேகத்திலே நான் உன்னிடத்திற்கு வருவேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே கார் மேகத்திலே அவர் எதற்காக வருகிறார்? போதிக்கும்படி வருகின்றார், சொல்லித்தரும்படி வருகின்றார், இஸ்ரவேலுக்கு பிரமாணங்களை கொடுக்கும்படி வருகின்றார். அந்த அனுபவத்தை இந்த சம்பவத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் சில வேளைகளில் நம்மிடத்தில் வரும் பொழுது எதற்காக வருகின்றார் என்று சொன்னால், நம்மிடத்தில் நமக்கு போதனை செய்வதற்காக, கற்றுத்தருவதற்காக கர்த்தர் நம்மிடத்தில் வருகின்றார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு கர்த்தர் கற்றுத்தருகின்ற பல்வேறு வழிகளை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு வழி இவ்விதமான ஒரு அனுபவமாக காணப்படுகின்றது. நேரடியாய் மோசேயோடு கர்த்தர் பேசுகிறார்.
ஆனால் அவர் ஒரு கார் மேகத்திலே வந்து பேசுவேன் என்று சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், கார் மேகத்துக்குள் தன்னை மறைத்து கொண்டவராக, கார் மேகம் சொன்னா நமக்கு தெரியும், இருள் சூழ்ந்த ஒரு மேகம், அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் வந்து மோசையோடு பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போதிப்பது இப்படியாக இருக்கிறது. பல்வேறு நிலையிலே அவர் போதிக்கிறார். ஆனால் சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வருவது, நம்முடைய வாழ்க்கையில் நெருங்கி வருவது ஒரு கார் மேகத்திலாக இருக்கும். கார் மேகம் மேலே வருகிறது என்று சொன்னால் கீழே எப்படி இருக்கும்? ஒரே இருளாக இருக்கும், ஒரே பயங்கரமாக இருக்கும். இப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள் நமது வாழ்வில் வருவது உண்டு. இப்படிப்பட்ட சில பள்ளத்தாக்கான அனுபவங்கள், வேதனை உள்ள அனுபவங்கள், எதிர்பாராத வித்தியாசமான அனுபவங்கள், அவைகளுக்குள்ளாக நம்மை கொண்டு சென்று வைத்து கர்த்தர் நமக்கு வாழ்க்கையின் பிரமாணங்களை போதிக்கின்றார். அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழிகளை நமக்கு உபதேசிக்கின்றார் கர்த்தர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு வைத்துவிட்டு நம்மோடு அவர் பேசுகிறவராக இருக்கிறார். பயம் நிறைந்த சூழ்நிலைகள், தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகள், ஒன்றுமே தெரியாமல் இருண்டது போன்ற சூழ்நிலைகள், இப்படி கார்மேகத்துக்கடியில் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் அந்த கார்மேகத்துக்குள்ளே ஜீவனுள்ள கர்த்தர் இருக்கின்றார். அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை கார்மேகமாய் தோன்றுவது எதனால் என்றால், ஏதோ பிசாசு வந்து மூடிவிட்டான் என்று அல்ல, கர்த்தர் கார்மேகத்தில் வந்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்த கண்ணோட்டத்திலே தெய்வ மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் என் வாழ்விலே திடீரென்று இருள் சூழ்ந்து விட்டது? ஏன் என் வாழ்விலே திடீரென்று தனிமையாக நான் ஆக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றேன்? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயத்தின் சூழ்நிலைக்குள், ஒரு எதுவும் தெரியாத ஒரு நிலைக்குள் நான் ஆக்கப்பட்டிருக்கின்றேன் என்று நினைத்தால் அந்த கார்மேகம் கர்த்தர் வந்திருக்கிற கார்மேகம். ஆமென். எத்தனை பேர் அதை புரிந்து கொள்ளுகிறீர்கள்? அல்லேலூயா. நம்முடைய சில வேதனையான நேரங்கள், கஷ்டமான நேரங்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் நாம் நினைப்போம், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, சாத்தான் என் வாழ்க்கையிலே வந்து விட்டானோ, எல்லாம் இருண்டு விட்டது, கார்மேகம் வந்து விட்டது என்று பலவேளை நாம் நினைக்கிறது உண்டு. ஆனால் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடைபெறுகிறது என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் வாழ்க்கையிலே திடீரென்று கார்மேகம் சூழ்ந்தது. எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு எல்லாரும் எதிராக மாறிவிட்டார்கள். சொந்த அண்ணம்மார் அனைவரும் ஒருமனப்பட்டு எதிராக மாறிவிட்டார்கள். கார்மேகம் சூழ்ந்து விட்டது. ஆனால் அவன் அறிந்து கொண்டான், இந்த கார்மேகத்தின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறார். Praise the Lord. அல்லேலூயா. பாருங்கள், அவனுடைய சரித்திரத்தை படிக்கும் பொழுது நமக்கு புரிகிறது, ஒவ்வொரு வேளை அவனுடைய வாழ்க்கையில் வந்த கார்மேகங்கள், வீண் பழி சாட்டப்பட்ட, அத தனிமைப்படுத்தப்பட்ட, பழி சாற்றப்பட்ட நேரத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். நியாயத்தை எடுத்து சொல்ல முடியுமா? தனிமைப்பட்டு நிற்கிறான், ஒரு வாய் பேசுவதற்கு உரிமை இல்லாதவனாக நிற்கிறான், வீணான பழி. இவ்வளவு நல்ல முறையில் தன் ஜீவன் ஜீவியத்தை காத்து கொண்டதற்கு கிடைத்த பரிசு பயங்கரமான தீமை. இப்படிப்பட்ட ஒரு கார்மேகத்துக்குள்ளே அவன் இருக்கும் பொழுதும் நமக்கு இன்றைக்கு சொல்ல தெரியும், அப்பொழுதும் அந்த கார்மேகத்துக்குள்ளே கர்த்தர் இருந்தா. ஆமென். அல்லேலூயா. இப்படி தேவனால் நடத்தப்பட்ட தேவ பிள்ளையுடைய சரித்திரத்தை பைபிளில் நாம் ஒவ்வொன்றாய் படித்து பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்த கார்மேகங்கள் அன்றைக்கு அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருந்தது, மிக வேதனையாக, கைவிடப்பட்டதான உணர்வாக இருந்தது. ஆனால் பிற்பாடு அன்றைக்கு அந்த கார்மேகத்துக்குள்ளேயும் கர்த்தர் இருந்தார், கர்த்தர் வந்தார் என்பது நிரூபணமாக இருக்கின்றது. அல்லேலூயா. அதே வரிசையிலே நம்மை நிறுத்தி பார்ப்போம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கின்றதான கார்மேகங்கள், பலவிதமான இந்த இருளான நிலைகள், கைவிடப்பட்ட நிலைகள், தனிப்பைப்படுத்தப்பட்ட நிலைகள், பயந்து நடுங்குகின்ற நிலைகள், இவைகளில் நீங்கள் நிற்கும் பொழுது ஒரு காரியத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். இந்த கார்மேகத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த கார்மேகம் சாத்தானுடைய கார்மேகம் அல்ல. இந்த கார்மேகத்துக்குள்ள யார் வந்திருக்கிறார் சொல்லுங்க? கர்த்தர் வந்திருக்கிறார். எதற்காக? நமக்கு சில காரியங்களை விளங்க வைப்பதற்காக,
நமக்கு சில காரியங்களை போதித்து தருவதற்காக, நமக்கு சில ஒழுங்குகளை வகுத்து தருவதற்காக, நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காண்பித்து தருவதற்காக, கற்று தருவதற்காக, போதனை செய்வதற்காக நம்முடைய கர்த்தர் நம்மை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கொண்டு வைத்து நமக்கு டீச் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மோசே ஆனவன் கீழே பூமியிலே அவன் மற்றவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடியவன், எல்லாருக்கும் முன்னால நிற்கக்கூடியவன், அவனுக்கு தனிமையா இருக்க நேரமே கிடைக்காது. அவனை பற்றி வேதத்துல சொல்லியிருக்கு, விசாரிக்க உட்கார்ந்தார்னு சொன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே இருப்பா இருந்து விசாரித்து கொண்டே இருப்பாராம், வந்து கொண்டே இருப்பார்கள் ஆட்கள். அப்ப அந்த மனுஷனுக்கு எங்கே அவருக்கு ஒரு தனிமையான நேரம் கிடைக்கும்? அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் அவருக்கு எப்பொழுதும் மக்களோடு, மக்களுடைய காரியங்களை கவனித்து அவர்களை வழிநடத்தி அவர்களுக்கு போதனை பண்ணி அவர்களோடு பேசி இப்படியே இருக்கின்ற ஒரு மனிதன் திடீரென்று கர்த்தர் சொன்னார், மலையின் மேல் ஏறி வா. அங்கே ஏறி போகும் பொழுது இந்த எல்லா கிரௌடை விட்டு, இந்த கூட்டத்தை விட்டு ஒரு தனிப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம், ஒரு சந்தடி, ஜனசந்தடி, ஒரு எப்பொழுதும் ஜனங்களோடு ஈடுபடுகின்ற ஒரு அனுபவம். இதை விட்டு ஒரு மனுஷன் தனிமைக்குள் போய்கொண்டே இருக்கிறான். மலையில் ஏற ஏற அவன் தனிமைக்குள் போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு வித்தியாசமான உணர்வுகளும் வித்தியாசமான அனுபவங்களும் உண்டாகும். அதற்கு மேல் அந்த மலையின் உச்சியே ஒரு தனிமையின் இடமாக இருக்கிறது. அதிலே ஒரு கார்மேகம் வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. ஒரு வெண்மேகம் வந்திருந்தால் வித்தியாசமாக இருக்கும், கார்மேகம் வந்தால் அங்கே எப்படி இருக்கும்? ஏற்கனவே தனிமை, ஏற்கனவே கிரௌடை விட்டு வெளியே நிற்கக்கூடிய ஒரு நிலை, அதுக்கு மேல ஒரு கார்மேகம் சூழ்ந்து நிற்கிறது, பயமும் திகிலும் தனிமையும் எல்லாம் நிறைந்த ஒரு நிலை. அந்த நிலையில் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில வேளை பிரியமானவர்களே, இப்படித்தான் நம்மை கர்த்தர் சில வேளை மக்களை விட்டு தனிப்படுத்துகின்றார். அதற்காகத்தான் சில வேளை மக்களிடத்திலிருந்து தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் நமக்கு வருகின்றது. சில வேளை நீங்கள் அன்புக்குரியவர்கள், நீங்க அவங்கள்ட்ட அன்பை எதிர்பார்த்து போவீங்க, அங்க அன்பு கிடைக்காது, குழப்பமா இருக்கும், என்னடா நான் இவர்களுக்கு என்ன செய்தேன், இப்படி பாக்குறாங்களே, முகரூபமே வேறையா இருக்கிறதே. யாக்கோபு சொன்னாமல்ல, முகநாடியே வித்தியாசப்பட்டு, எங்க மாமனாருடைய முகநாடி, மைத்துனமாருடைய முகநாடி எல்லாம் என்ன செஞ்சிருச்சு, வித்தியாசப்பட்டுருச்சு என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் வித்தியாசப்பட்டது எதற்கு? கர்த்தர் யாக்கோபை அங்கிருந்து வாக்குத்தத்தம் பண்ணின இடத்திற்கு கொண்டு வர சித்தமாக இருந்ததற்காகத்தான். அல்லேலூயா. எல்லாத்திலுமே தேவன் ஒரு கார்மேகத்தை கொடுக்கிறார்னா அங்க இருக்கிறார், அங்க ஒரு பர்பஸோட கர்த்தர் வந்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளணும். எனவே நமது வாழ்விலும் இப்படித்தான், சில வேளை நம்மை கூட்டத்தை விட்டு தனிப்படுத்துகின்றார். தனிப்படுத்துறதுக்காக சில சம்பவங்கள், சில சூழ்நிலைகள், சில வார்த்தைகள், சில நிலவரங்களை அனுமதிக்கிறார். அதை அனுமதிக்கும் பொழுது இந்த ஒரு தனிமைக்குள் நாம் ஆகிறோம், ஒரு கார்மேகம் நம்மை மூடுகிறது. அப்பொழுது பலவிதமான பயமான சிந்தனைகள், என்ன ஆகுமோ, எப்படியோ, நான் தான் பாவம் செய்து விட்டேனோ, என்னை சத்ரு வஞ்சித்து விட்டானோ, சத்ரு தான் வந்து இந்த நேரத்தை அப்படி ஆளுகை செய்கிறானோ என்றெல்லாம் பல்வேறு விதமான அந்த தனிமைகளும் பயங்களும் நிறைந்த ஒரு இடம். ஆனால் அந்த கார்மேகத்துக்குள்ளே கர்த்தர் வந்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரு விசுவாசத்தோடு இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நீங்கள் இருக்கின்றதான இந்த நிலைகளிலே கர்த்தரை நோக்கி பார்க்க நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவருடைய சத்தம் இந்த நாட்களில் தான் உங்களுக்கு துணிக்கும். ஆமேன். கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். அநேகருக்கு நடுவிலே பல நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சில ஊழியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள், அல்லது சமுதாயத்திலே சில நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் வேலை ஸ்தலங்களிலே சில பொறுப்புகள் எடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் சம்பவிக்கும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையான நிலைக்கு கொண்டு வர விரும்புகின்றபடியினாலும், கர்த்தர் உங்களுக்கு சில காரியங்களை தனியே வைத்து போதிக்க கற்றுத்தர விரும்புகின்றபடியினாலும் தான் இந்த தனிமைப்படுத்தப்படுகின்ற அனுபவங்கள். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த, தனிமை சூழ்ந்த, பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் யார் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ, நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஃபார்முலா உங்களுக்கு சொல்லுவேன். முதலாவது நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்வோம். நம்முடைய குறை இருந்தால் அது கர்த்தர் வருகிற கார்மேகமாக இருக்க முடியாது, அது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்து நிற்போம், விசுவாசிப்போம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார்,
சின்ன சின்ன குறைகள் வரும் பொழுதும் என் தேவன் என்னை மன்னிக்கிறவர், என்னை தள்ளிவிடுகிறவர் அல்ல. அல்லேலூயா. எனவே கர்த்தர் என்னோடு இருக்கிறார் சொல்லுகிற அந்த ஒரு விசுவாச உணர்வோடு கூட இந்த கார்மேகமான நிலைகளிலும் கர்த்தருக்கு செவி கொடுங்கள். அந்த நேரங்களில் கர்த்தர் பேசுகிறது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த வார்த்தைகளை மோசே கேட்டு அந்த கார்மேகம், தனிமை, பயம் நிறைந்த சூழ்நிலை, கர்த்தரோடு உள்ள டிவைன் என்கவுண்டர், அது ரொம்ப ஒரு பயங்கரமான சூழ்நிலை, நமக்கு சொல்லி விவரிக்க முடியாது. மோசே இடத்துல ஒரு நாள் நாம் கேட்டால்தான் அந்த அனுபவம் எப்படி இருந்தது என்று அவர் நமக்கு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு இதுவரை அனுபவித்திராத ஒரு ஒரு பயங்கரமான அனுபவம். அதன் நடுவில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை மோசே கவனமாக கேட்டு தன் இருதயத்திலே பதிவு செய்து கொண்டார். எவ்வளவோ காரியங்களை தேவன் பேசினார். 40 நாட்கள் இரவும் பகலும் தேவன் படிப்பித்துக் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். எத்தனை எத்தனை காரியங்கள் சொல்லுகின்றார், அளவுகளை சொல்லுகின்றார், முறைகளை சொல்லுகின்றார், எத்தனையோ காரியங்கள் சொல்ல. அவ்வளவும் இந்த மோசே கவனமாய் கேட்டு தேவ பயத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை உன்னிப்பாய் கவனித்து அதை இருதயத்திலே பதிவு செய்து கொண்டான். மலையிலிருந்து கீழே இறங்கி வந்த பிறகு அதை அவ்வளவும் திரும்ப தன்னுடைய நினைவிலே கொண்டு வந்து புஸ்தகங்களிலே எழுதி வைத்தான். அதுதான் ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை இன்று நம்முடைய கைகளில் தவழுகின்ற வேத புஸ்தகத்தின் பஞ்சாகமங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தின் முதல் 5 ஆகமங்கள் தேவன் மோசே இடத்தில் பேசின பிரமாணங்கள். மோசே காதில் கேட்டு இருதயத்தில் பதிவு செய்து விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வந்து புஸ்தகங்களில் பெயர்த்தெழுதின புஸ்தகங்கள் தான் இவைகள். Praise the Lord. எனவே இங்கே ஒன்றை கவனியுங்கள். இப்படிப்பட்ட இக்கட்டு, நெருக்கம், துன்பம் நிறைந்த சூழ்நிலையில் கர்த்தனமோடு பேசுகிற அந்த வார்த்தைகள் மிக முக்கியத்துவம் உள்ளது. பலருடைய வாழ்க்கையில என்ன நடக்கிறதுன்னு சொன்னா, அந்த வேளையில் அந்த வார்த்தைக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, அதை அவர்கள் அதை கொண்டு சில தீர்மானங்களை தங்கள் வாழ்க்கையில செய்கின்றார்கள். பிறகு மலையிலிருந்து இறங்கி வந்த பிறகு இவர்கள் அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விடுகிறார்கள். கஷ்டத்தின் வேளையிலே, உபத்திரவத்தின் வேளையிலே கர்த்தர் கற்றுத்தந்தவைகளை உபத்திரவங்கள் நீங்கி லெகு உண்டாகும் பொழுது அநேக மக்கள் மறந்து போகிறார்கள். அதனால கடைசியில கார்மேகத்திலே கர்த்தர் சந்தித்ததும் பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலைக்கு போய்விடுகிறார். இங்கே நம்முடைய தவறை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. தொடர்ந்துள்ள வசனத்தை முடியுங்கள். அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கிறத பார்க்கிறோம். தாவீது சொல்லுகிறார், எனக்கு சில கார்மேகங்கள் வந்தது, உபத்திரவப்பட்டேன். உபத்திரவம் என்கிற கார்மேகத்தின் நடுவில் கர்த்தர் இருந்தார். எனக்கு சில பிரமாணங்களை அப்பொழுதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நான் எல்லாம் தெரியும், நான் ஒரு ராஜா என்று நினைக்கும் பொழுதும் கர்த்தர் சில வேளை என்னை தனிமைப்படுத்தி உட்கார வைத்து சில பிரமாணங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பிரமாணங்களை தாவீதன் இருதயத்திலே பதித்தான், புத்தகங்களிலே வடித்தான், சங்கீதங்களாக பாடினான். அல்லேலூயா. வாழ்க்கையிலும் அபியாசப்படுத்தினான். இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு தேவன் நம்மோடு கஷ்டத்தின் நேரங்களில் பேசின வார்த்தைகளை நாம் திரும்ப யோசித்து பார்க்க வேண்டும். அவைகளை எழுதி வைக்க வேண்டும். திரும்ப அவைகளை எடுத்து பார்க்க வேண்டும். அடுத்து உள்ள சூழ்நிலைகள் வரும் பொழுது இதற்கு முன் கர்த்தர் சொன்னதில் நாம் சரியாக நடக்கிறோமா, கர்த்தர் எச்சரித்த காரியங்களில் சரியாக இருக்கிறோமா, டீச் பண்ண அவர் கற்றுத்தந்த காரியங்கள்ல நாம சரியா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அமேன், அமேன், அல்லேலூயா. எனவே இப்பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை செய்யுங்கள். உங்கள் வீட்டில் சென்று உங்கள் ஜெப வேளையிலே கொஞ்சம் திரும்பி பாருங்கள். கர்த்தருடைய உதவியை நாடுங்கள். ஆவியானவரே, என் வாழ்க்கையிலே நீர் இவ்வளவு வருஷம் எவ்வளவோ காரியங்களை போதித்திருக்கிறீர், வேதத்திலிருந்து போதித்திருக்கிறீர், பலருடைய பிரசங்கங்கள் மூலம் போதித்திருக்கிறீர். அதை விட விசேஷமாக என்னிடத்தில் தனிப்பட்ட முறையில் என் வாழ்க்கையை சில அனுபவங்களுக்கூடாய் நடத்தி அதன் நடுவிலே எனக்கு போதனை செய்திருக்கிறீர். அந்த போதனைகள் எல்லாம் என் மனதை விட்டு மாறாதபடி என் வாழ்க்கையில் அதை கடைபிடிக்க என்னை திரும்ப நினைவு தாரும் ஐயா என்று நாம் ஜெபித்து கேட்பது நல்லதென்று நான் நினைக்கிறேன். ஆவியானவர் நம்மை ஒரு சில சந்தர்ப்பங்கள் கொண்டு வைத்து அங்கே நம்மை உடைத்து உருவாக்கின அனுபவங்கள், அதை அங்கே மறந்து விட்டு போனா திரும்ப அதனால ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். கர்த்தர் இவ்வளவு செய்து நாமும் இவ்வளவு பாடுபட்டும்
பயனில்லாத ஒரு நிலை அல்லவா காணப்படும். எனவே கவனமாக இருப்போம். கர்த்தர் பேசின வார்த்தைகள் அர்த்தம் உள்ளவைகள். அவைகள் ஒருபோதும் தரையிலே விழுகிறதில்லை, அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கார்மேகத்தில் வருவேன், இஸ்ரவேலர்களுக்கு நீ போதிக்க வேண்டியதை நான் உனக்கு என்ன செய்வேன், போதிப்பேன். சில வேளை பொறுப்புகளில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தனிமையின் நேரங்கள் உண்டு. அந்த தனிமையின் நேரங்களிலே கர்த்தர் நமக்கு போதித்து நம்முடைய குடும்பத்தை நல்வழியில் நடத்த ஆலோசனைகள் தருகிறார். தொழில் நடத்துகிறவர்கள் அவர்களுக்கு அந்த தொழிலிலே ஆலோசனைகளை வழங்குவார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு, ஊழிய பொறுப்புகளில் இருக்கிறவர்களுக்கு ஊழியத்திற்கான ஆலோசனைகளை ஆண்டவர் அருளுகிற நேரம். கர்த்தர் நம்மை தனிப்படுத்தி கார்மேகத்தில் நம்மை சந்திக்கிற அனுபவத்தில் மற்றொரு பக்கம் நாமும் நம்மை தனிப்படுத்தி சில நேரங்களை ஜபத்திற்காக ஒதுக்கி நாமும் கர்த்தருடைய பாதத்திலே தனித்திருக்க வேண்டும். அப்பொழுதும் கர்த்தர் நம்மிடத்தில் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டு பக்கமும் இருக்கிறது. கர்த்தர் மோசேயிட்ட சொன்னது மாதிரி நீ மலைக்கு மேல வா என்று அழைத்து தனிப்படுத்தி வைத்து பேசுகிற நேரங்களும் உண்டு. மற்றபடி நாமும் நம்முடைய காரியங்களை சற்று அதை விட்டு ஒதுங்கி, தொழிலிலே மும்முரமாயிருக்கிறீர்கள், ஊழியத்திலே மும்முரமாயிருக்கிறீர்கள், உங்கள் வேலையிலே உங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாத்திலையும் மும்முரமா இருக்கிறீங்க, இதிலே அதையெல்லாம் விட்டு கொஞ்சம் ஒதுங்கி ஒரு நாளோ மூன்று நாட்களோ உங்கள் வசதிக்கு தகுந்தா போல கொஞ்சம் ஒதுக்கி இருந்து அந்த டென்ஷனே மனதுல வராத அளவு கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து தனித்திருக்கின்ற ஒரு அனுபவம். இந்த கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்ற அந்த வேளை கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனம் பண்ணி, நீங்கள் தனித்திருக்கின்ற அனுபவத்தை அவர் கனம் பண்ணி உங்களை தேடி வருவார், உங்களிடத்தில் பேசுவார், உங்கள் காரியங்களை குறித்து ஆலோசனை வழங்குவார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் அந்த அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் உருண்டோடுகிற ஒரு வாழ்க்கை, ரொட்டீன் லைஃபுகளை மட்டும் ஓடுகிறவர்களாக இருக்க கூடாது. சில வேளை நம்மை நாமே தனிப்படுத்தி கர்த்தருடைய பாதத்திலே நம்மை உட்கார வைக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நிச்சயம் அந்த ஸ்பெஷல் டைம்களை, சிறப்பு வேளைகளை கர்த்தரும் சிறப்பாக எடுத்து நம்மோடு நிச்சயம் பேசுவார். இதெல்லாம் எனக்கு எப்படி என்று சொல்லி நினைக்கிறீர்களே, உங்களுக்காகத்தான் பிரசங்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே அல்ல. நம்மால் இயன்றவரை ஒரு நாள் நான் பேசாம உட்கார போறேன், எனக்கு ஒரு மணிக்கூருக்கு மேல ஜெபம் பண்ண என்னால ஓடாது, ஆனாலும் நான் சும்மாயாவது ஆண்டவர் பாதத்துல உட்கார போறேன், அப்படி உட்கார்ந்து பாருங்கள். ஜெபம் தானாக வரும், வேத தியானம் தானாக வரும், கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு நாள் தேவனுடைய பாதத்தில் இருந்து பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் உள்ள மாற்றத்தை கவனியுங்கள், குடும்பத்தில் உள்ள மாற்றங்களையும் மறுரூபங்களையும் கவனியுங்கள், ஊழிய பாதையில் உள்ள மறுரூபங்களை நீங்கள் கவனியுங்கள். கட்டுகள் அறுக்கப்படும், தடைகள் தகர்க்கப்படும், வல்லமையான கிரியைகள் உண்டாகும், வாசல்கள் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒதுக்கி வைக்க முடியுமா? Live away from the crowd என்று சொல்லுவாரு. நீ இருக்கிற அந்த சந்தடி உள்ள வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி போய் ஒரு நாள் கர்த்தருடைய பாதத்தில் அமர முடிந்தால் அதனுடைய எஃபெக்ட் உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்க போறீங்க. Praise the Lord. மாதம் ஒரு நாள் அல்லது முடிந்தவர்கள் அதற்கு மேல் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ஒன்னும் செய்ய தெரியாட்டால் நான் உட்கார்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே உங்க பாதத்துல, அது போதும் ஐயா, அதை கர்த்தர் கனம் பண்ணுவார். Praise the Lord. உட்கார்ந்து ஒரு பைபிளையும் கையில வைத்துக்கொண்டு, ஒரு டைரியையும் கையில வைத்துக்கொண்டு ஆண்டவரிடத்துல பேச தொடங்குங்கள். பைபிளை வாசிங்க, அந்த வசனங்களின் அடிப்படையில் அங்க பேசுங்க, பேசுங்க, திரும்பவும் பைபிளை வாசிங்க, ஒரு பாடலை பாடுங்க, வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்படியே ஒரு நாளை நீங்கள் செலவு பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை சந்திப்பார், பேசுவார், கிரியை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கார்மேகத்தில் வந்து உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். அடுத்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 17:5. அவன் பேசுகையில், மத்தேயு 17:5, இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம் ஒளியுள்ள மேகம். கார்மேகத்திலும் வருவார், ஒளியுள்ள மேகத்திலும் என்ன செய்வார், வருவார். தேவகுமாரன் இயேசு பூமியிலே மனுஷபுத்திரனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்கள் தேவபிதா
ஒளிவுள்ள மேகத்திலே அவரை சந்திக்கும்படி கடந்து வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுப மலையிலே இயேசுவும் மூன்று சீடர்களுமாக ஏறி சென்று அங்கே இயேசு ஜபம் பண்ணி கொண்டிருக்கையிலே அவருடைய முகரூபம் மாறினது, வெண்மையாய் பிரகாசித்தார். அங்கே மகிமையான காட்சிகள் உண்டாயிற்று. எலியாவும் மோசையும் காணப்பட்டார்கள். இயேசு கல்வாரி சிலுவையில் நிறைவேற்ற போகின்ற சிலுவை பாடுகளை குறித்த ஒரு டிஸ்கஷன் மீட்டிங் அங்கே நடந்து கொண்டு இருந்தது. மிக அற்புதமான ஒரு நேரம். அப்பொழுது அங்கே தேவனும் வந்திருக்கிறார். அவர் அங்கே ஒரு சத்தம் கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. ஒளியுள்ள மேகத்திலே கர்த்தர் வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் தனக்கு கீழ்ப்படிந்து தன் சித்தம் செய்ய அர்ப்பணித்து உலகத்திலே மனுபுத்திரனாக தன்னை மாற்றி கொள்வதற்காக மிகுந்த தியாகத்துடன் அர்ப்பணம் செய்து வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தன் நேச குமாரனை குறித்து சாட்சி பகரும்படியாக, இது என்னால் அனுப்பப்பட்ட என் குமாரன் தான் என்று நிரூபணம் செய்யும்படியாக தேவனாகிய கர்த்தர் ஒளியுள்ள ஒரு மேகத்திலே கடந்து வந்தார். அல்லேலூயா. நமக்கும் இப்படிப்பட்ட சில சந்தர்ப்பங்கள் உண்டு பிரியமானவர்களே. என்றைக்கும் கார்மேகம் என்று நினைக்க கூடாது. கர்த்தர் எப்பொழுதும் என்னை சில கஷ்டங்களுக்குள் நடத்தி அந்த நேரத்தில் தான் என்னோடு பேசிக் கொண்டிருப்பார். இது ஒரு அனுபவம் தான் எனக்கும் கர்த்தருக்கும் உண்டு என்று சொல்லி அந்த ஒரு அனுபவத்தில் மட்டும் நாம் பழக வேண்டியது அல்ல. சில வேளைகளிலே கர்த்தர் பிரகாசமான ஒளியுள்ள மேகத்திலே வருவார். அல்லேலூயா. அப்பொழுது நமக்குள் ஒரு மாற்றம் வரும். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கும், நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், ஒரு மறு ரூபம் நமக்குள் உண்டாகும். மாத்திரமல்ல, நமக்குள்ளே வருகிற அந்த சாட்சி தேவனுடைய வாயிலிருந்தும் சாட்சியை நமக்கு பெற்று தரும். Praise the Lord. இப்படிப்பட்ட மகிமையான அனுபவங்களும் கர்த்தருக்குள் நமக்கு உண்டு. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ சிலர் வந்து ஒரே அனுபவத்துல பழகுவாங்க. இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். கர்த்தரோடு உள்ள ஈடுபாட்டிலே சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு பழக்கம் தான் இருக்கும். ஓ, எப்பொழுது பார்த்தாலும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சாலே அழுகை 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 அழுகை. சில பாருங்க, எங்களுக்கு கூட அந்த இது இருக்கும். ஊழியர்கள் நடத்துகிற அனுபவத்தை பார்த்தா, ஒரு ஆராதனை நடத்த விட்டாலும் ஒரு ஜப நடத்த விட்டாலும் சில எடுத்த உடனே ஒரு மெலங்கலிக் டோன்ல தான் எல்லாம் போயிட்டே இருக்கும். ஃபுல்லா அழுகை கூப்பாடு அப்படியே தான் போகும். சங்கடம் அப்படியே தான் போயிட்டே இருக்கும். ஆனா அது மட்டுமல்ல, தேவனோட்டத்தில் இருக்கிறது ஆராதனையில் மற்றொரு பகுதி இருக்கிறது, களிகூறுதல் கம்பீரித்தல். அல்லேலூயா. அதுவும் நம்முடைய பங்கு. அவர் எப்பொழுதும் கார்மேகத்துக்குள் மாத்திரம் நம்மை நடத்துகிறவர் அல்ல, அவர் ஒளியுள்ள மேகத்திலும் நம்மை சந்திக்க வருகிற தேவன். Praise the Lord. அவருடைய மகிமையும் நமக்கு பாடுகள் உண்டென்றால் என்னதும் உண்டு, கூடவே சொல்லுங்க, மகிமையும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரப்போகிற நித்திய கனமகிமையை வாஞ்சித்து நாடுகிறோம். ஆனால் பூமியிலும் சில சந்தர்ப்பங்கள் ஆராதனைகளிலே அந்த முன் ருசிகளை கர்த்தர் தருகின்றார். நம்மை தேவனோடு உள்ள அனுபவங்களில் சில வேளை நம்மை சந்திக்கின்றார். சந்தித்து நமக்குள் சில மாற்றங்களை கொண்டு வருகிறார். பிரகாசம், அதிக பிரகாசம். அந்த பிரகாசம் வரும்பொழுது அதிக தெளிவு கிடைக்கிறது, அதிக தெளிவு கிடைக்கிறது. வசனங்களின் வெளிச்சம், சத்தியங்களுடைய ஆழங்கள், உபதேசத்தினுடைய தெளிவுகள் நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மை நடத்துகின்ற அந்த ஆவிக்குரிய பாதையுடைய அந்த விஷயங்கள் நமக்கு புரிகின்றது. நமக்குள்ள இருக்கிற சுபாவங்களில் ஆவிக்குரிய தன்மைகள் என்ன என்பது நமக்கு கண்கள் திறந்து அது நமக்கு புரிய முடிகிறது. அப்பொழுது அந்த வழிகளில் நாம் நடந்து இன்னும் மேலான திவ்ய சுபாவத்துக்கு நேராய் போக முடிகிறது. இப்படியெல்லாம் நமக்குள் ஒரு மறுரூபம் கொண்டு வருவதற்கு பல வேளைகளில் மகிமையின் தேவன் ஒளியுள்ள மேகத்திலே நம்மை சந்திக்கிறார். Praise the Lord. எத்தனை பேருக்கு அந்த அனுபவங்கள் வருகின்றது? எத்தனை பேருக்கு அந்த ரிஜாய்சிங், அந்த செலிப்ரேட்டிங், அந்த அனுபவங்கள், அந்த கம்பீரிக்கின்ற களிகூறுகின்ற அனுபவங்கள், இதெல்லாம் பழகணும். ஒரு தனி ஜபம், ஒரு தனியாக தேவனிடத்தில் ஆராதனை செய்வதிலேயே என்றைக்கும் அழுகையின் பாதை அல்ல. ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுது கண்டிப்பாக ஒரே நிலையில நடத்திட்டு இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விதமாக அவர் நடத்தி கொண்டே இருப்பார். ஜபம் என்கிற அனுபவத்தில் அதிகமாக ஜபத்திலே தேவனோடு இருந்த டேவிட் பிரைனார்டு என்கிற மிஷனரி, அவருடைய புக்கு இந்த புக் ஸ்டால்ஸ்ல எல்லாம் இருக்கும், நீங்கள் வாங்கி படிக்கலாம். அவர் சின்ன புக்கு டேவிட் பிரைனார்டின் டயரி குறிப்புகள் என்று ஒரு புக் உண்டு.
அந்த டைரி குறிப்பு என்ன டைரி குறிப்பு என்று சொன்னால், ஒவ்வொரு வேளை அந்த டேவிட் பிரைனார்டு ஜெபிக்க போகும் பொழுது அன்றைக்கு கர்த்தர் அவரை ஜெபத்தில் எப்படி நடத்தினார் என்பதை டைரியில் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொன்றும் படிக்க படிக்க நம்மை தூண்டுகிறதாக இருக்கும். ஒவ்வொரு நாள் வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள். சில வேளை அவருக்கு பெருமூச்சுகள் வந்து கொண்டே இருக்குமா, அப்படியே ஜெபிக்க கூட வார்த்தை வராதான். செவ்விந்தியர்களை குறித்து அவருக்கு ரொம்ப பாரம், அதனால அவர்களை நினைத்து ஏங்கி ஏங்கி பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் அப்படியே பெருமூச்சு விட்டுட்டே இருப்பாராம். அதுவே ஒரு ஜெபம். அந்த பெருமூச்சியுடைய அர்த்தம் என்னதென்று கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. கர்த்தர் தான் அந்த பெருமூச்சுகளை அவருக்குள் கொடுக்கிறது. சில வேளை கடுமையாக ஊக்கமாக ஜபிக்கும்படி கர்த்தர் நடத்துவாராம். அப்பொழுது கடுமையாக ஜபிப்பாராம். அவர் செடியினுடைய மூட்டிலே உட்கார்ந்து ஜோமுனார். கடுமையான பனி பொழிகின்ற நேரம், பனி பொழிகின்ற நேரத்திலே வெளியே செடி மூட்டிலே உட்கார்ந்து ஜோமுனி வியர்த்து 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 வடிந்து கொண்டே இருக்கும், அப்படி ஜபிப்பேன் என்று ஒரு அனுபவத்தை எழுதுகிறார். இன்னொரு அனுபவத்தை பார்த்தால் ரொம்ப கர்த்தர் பூரிப்பாய் மகிழ பண்ணுகிற சில அனுபவங்கள் இருக்கின்றது. இப்படி பலவிதமான அனுபவங்கள் அங்கே வருகின்றது. எனவே ஒரே லைனை பழகிட்டு இதுதான் சொல்லி நம்மளே ஒரு லைனை போட்டு வச்சு அதுல தான் கர்த்தர் வரணும், என்கிட்ட கர்த்தர் கார்மேகத்துல தான் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. கர்த்தர் கார்மேகத்திலையும் வருவார், ஒளி உள்ள மேயத்திலையும் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இங்கே ஒளி உள்ள மேகத்தில் வந்தார். தமது குமாரனுக்குள் ஒரு பெரிய பிரகாசம், அந்த பெரிய பிரகாசத்துக்கு ஒரு பெரிய சாட்சி, இவர் என் நேச குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், நான் இவரில் பிரியமாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட கர்த்தர் நம்மை இந்த உலகத்தில் ஒரு சந்தோஷப்படுத்துகின்ற, கனப்படுத்துகின்ற, பயன்படுத்துகின்ற, நமக்குள் ஒரு மேன்மை கொண்டு வருகின்ற சில சந்தர்ப்பங்களும் உண்டு. இதெல்லாம் தனிமையில் அவரோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் பழகக்கூடும் என்றால் இந்த அனுபவங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும், நாம் அவன் அனுபவித்து அறிய முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள் மாற்றங்களை தருவார். சில வேளை நம்ம நினைக்கிறோம், இத்தனை வருஷம் ஆச்சு, என்னால இந்த ஒரு சுபாவத்துல மாற முடியலையே, திருந்த முடியலையே. நான் எவ்வளவோ நினைக்கிறேன், வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் இந்த சுபாவத்துல நான் சரியில்லைன்னு எனக்கே தெரியுது, ஆனா ஜோம் பண்ணுகிறேன், ஆனா எனக்கு திருத்தம் வரலையே என்று நாமே நொந்து கொண்டு இருப்போம். சில காரியங்கள் நமக்கே தெரியும், இந்த இடம் வளையல, வளைக்க நினைக்கிறேன், என்னால வளைய முடியல, திருந்த முடியல. ஆனா இப்படிப்பட்ட காரியங்கள், அந்த உள்ளான மறுரூபம் நமக்குள் வரும் பொழுது இந்த மாற்றங்கள் சம்பவிக்கும். Praise the Lord. நாமே ஆச்சரியப்படத்தக்கதாக, நாமே வெறுக்கின்ற நம்முடைய சுபாவங்கள் மாறி தேவன் விரும்புகின்ற நல்ல சுபாவங்களை தேவன் நமக்குள் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அதற்கு ஒளியுள்ள மேகத்திலே கர்த்தர் நம்மிடம் வருவார். நம்மை மறுரூபமாக்கும்படி ஒளி உள்ள மேகத்திலே கர்த்தர் நம்மை சந்திப்பார். பிரைஸ் தி லார்ட். அவர் நமக்கு சாட்சி கொடுப்பார். நமக்குள் வருகிற அந்த நல்ல சாட்சிக்கு அவர் வாயிலிருந்து என்ன வரும், சாட்சி வரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆவியுடனே கூட கர்த்தருடைய ஆவி என்ன செய்வாராம் சொல்லுங்க, சாட்சியிடுவார். உங்களுக்கே அந்த சாட்சி துணிக்கும். நமக்குள் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சொல்லுவார், மகனே குட், குட், வெல் டன், நல்லா செய்கிறாய், நல்லது என்கிற என்கரேஜ்மெண்ட் உள்ளிருந்து வரும். நம்முடைய ஆண்டவர் நமக்குள் வாசமா இருந்து கொண்டிருக்கிற ஆவியானவர், நாம் ஒரு பாவம் செய்ய வேண்டிய இடத்திலே அதை விட்டு ஒதுங்கி ஜெயம் எடுக்கும் பொழுது He will pat us, நம்மை தட்டி கொடுப்பார். நமக்கு உள்ளிருந்து ஒரு பாராட்டு அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரே நீங்க ஜெயம் தந்தீங்க, ஆண்டவரே. அவர் நம்மை என்கரேஜ் பண்ணுவார், நமக்கு சாட்சி பகருவார். Praise the Lord. Right. ஒளியுள்ள மேகத்தில் வந்து நம்மை உருமாற்றுகின்ற தெய்வம், நமக்கு சாட்சி பகருகின்ற தெய்வம். மூன்றாவது எசேக்கியல் தீர்க்க தரிசனம் 1:4. எசேக்கியல் 1:4. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன். எசேக்கியேல் தரிசனத்தில் பார்க்கும் பொழுது வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அதோடு கூட அக்னியும் வர கண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இவர் தரிசனத்திலே காணும் பொழுது வடக்கே இருந்து புசல் காற்றும் பெரிய மேகமும் அத்தோடு கலந்த அக்னியும் வர கண்டேன் சொல்றார். அது நீண்ட ஒரு தரிசனம். அந்த 1 முழுவதும் வாஸ்து போகும் பொழுது கடைசியில 28 சொல்லி இருக்கிறது, இதுவே கர்த்தருடைய மகிமையின் சாயலுக்குரிய தரிசனமாய் இருந்தது,
அதை நான் கண்டபோது முகங்குப்பற விழுந்தேன். அப்பொழுது பேசுகிற ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்ப அவருடைய தரிசனம் பாருங்கள், பெரிய மேகம் வடக்கே இருந்து வருகிறது. இந்த பெரிய மேகத்திலே கர்த்தர் வருகிறார். அதோடு கூட பல அனுபவங்கள் அங்கே இருக்கிறது, அதெல்லாம் விளக்கமா வந்த அதிகாரம் முழுவதும் எழுதியிருக்கிறார். அப்படி இருக்கின்ற அந்த மேகத்திலே கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வந்து எசேக்கியேலோடு கூட பேசுகிறார். எசேக்கியேலோடு கர்த்தர் எதற்காக பேசினார்? எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது தெரியும், இஸ்ரவேலுக்கு கண்டனம், இஸ்ரவேலாகிய தேவ ஜனத்திற்கு கண்டனம், எச்சரிப்பு வந்து கொண்டே இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், மனுபுத்திரனே, இந்த புஸ்தக சுருளை நீ புசி. அது புஸ்தாராம், அவருக்கு தேனை போல இருந்ததாம். எதுக்காக புசிக்க கொடுக்கிறாராம்? இந்த கலக வீட்டாராகிய இஸ்ரவேலரோடு நீ பேச வேண்டும். அவர்கள் கலக வீட்டார், கலக வீட்டார். அந்த கலக வீட்டாரோடு நீ பேசும்படிக்கு நான் உனக்கு தரிசனமாயிருக்கிறேன். அதுக்கு தான் பெரிய மேகத்திலே நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை எசேக்கியேலுக்கு தேவன் தன்னுடைய மகத்துவத்தை, மகிமையை, மேன்மையை விளங்க காட்டி, இந்த மகாபரிய தெய்வம் பெரிய மேகத்தில் வந்து உனக்கு வார்த்தைகளை புசிக்க கொடுக்கிறார், தைரியமாக எழும்பி போய் இந்த கலக வீட்டாராகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக பேசு. அதுலயே சொல்ல, அவன் உனக்கு கீழ்படிய மாட்டான், ஆனாலும் நீ அவனுக்கு விரோதமாய் பேசு. அவன் கலக வீட்டார்னு சொல்ற. யார் இந்த கலக வீட்டார்? கர்த்தருடைய சொந்த ஜனம், கர்த்தருடைய வீட்டார், கர்த்தருடைய வீட்டார், தேவனுடைய வீட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்கள் அல்ல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகள், என் சொந்த வீடு, என் சொந்த குடும்பம் இன்றைக்கு கலக வீட்டாராய் மாறிவிட்டார்கள். நான் சொல்லுவதை அவர்கள் கேட்பதில்லை, அவர்கள் மனம் போல வாழுகின்றார்கள். அந்த எசேக்கியேல் நீங்க முழுசும் படிச்சு பார்த்தா, தேவனுடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தில் இருந்தது. ஏனென்றால் தேவனுடைய மகிமை சீனாய் மலையில் இறங்கினது, அப்புறம் இஸ்ரவேல் பிள்ளைகளோடு அந்த மகிமை அக்னி ஸ்தம்பத்திலும் பகலில் மேகஸ்தம்பத்திலும் கடந்து சென்றது. அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தை மோசையை கொண்டு செய்த பொழுது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கி அந்த உடன்படிக்கை பட்டிக்கு மேலே, கிருபாசனத்துக்கு மேலே, கேருபீனுடைய சிறகுகள் நடுவிலே அந்த மகிமை தங்கியிருந்தது. அதே போல சாலமோன் கட்டின தேவாலயத்திலே தேவனுடைய மகிமை இறங்கினது. அந்த தேவாலயத்திலே தேவ மகிமை இருந்தது. ஆனா பிந்தின காலங்கள் வந்த பொழுது இந்த எசேக்கியேல் நம்ம வாசிக்கும் பொழுது அங்க என்ன இருக்கிறது? ஆலயத்தில் நடக்கிற அருவறுப்புகள், ஆலயத்தில் இருக்கிற சீர்கேடுகள், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற சீர்கேடுகள், தேவனுடைய ஊழியர்களாகி ஆச்சாரியர்களுக்குள் இருக்கின்றதான சீர்கேடுகள், இவைகளின் நடுவிலே தேவனுடைய மகிமையானது புறப்பட்டு வாசலில் போய் நின்றது. தேவனுடைய ஆலயத்தில் உள்ளே இருக்க முடியாமல் தேவனுடைய மகிமை எங்க போய் நின்றதான்? வாசல்ல போய் நின்றதான். பிறகு வெளியே நின்றதான். கடைசியில பார்த்தா மலையில போய் நின்றதான். எருசலேம் பட்டணத்துல இருக்கிற அந்த மலையில போய் நின்றதான். பிறகு போயிருச்சு. அப்ப தேவன் போய்விட்டார். அதான் பரிதாபமான நிலை. கலக வீட்டார் தேவனுக்கு கீழ்படியாமல் இஸ்ரவேல் போன பொழுது தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி நின்று பார்க்கிறார். திருந்துவார்களா, நான் மறுபடியும் உள்ளே வரலாமா? வாசல்ல நிற்கிறேன், மறுபடியும் ஆலயத்தின் நடுவிலே நான் வர முடியுமா? இடம் கொடுப்பா? திருந்தவே இல்லை. மறுபடியும் அவர் வெளியே போகிறார். இனியாவது உள்ளே திருந்துவானான்னு பார்த்தா திருந்துறதில்லை. மலையிலே போய் நிற்கிறார். லாஸ்ட் சான்ஸ், திருந்துவானா? மறுபடியும் நான் என் ஆலயத்தில் வந்து அமர முடியுமா? ஒருவனும் கேட்பார் இல்லை, கேள்வி இல்லை, திருந்துகிறது இல்லை, கேட்கறதில்லை. என கலக வீட்டார். அப்படி தீர்க்கதரிசியுடைய எச்சரிப்புகளுக்கு ஒன்றுக்கும் கீழ்ப்படியாத பொழுது தேவனுடைய மகிமை தேவ ஜனத்தை விட்டு எடுபட்டு போயிற்று. அதுக்கு பிறகு தீர்க்க தரிசனங்கள் சொல்லுகிறார், சொல்லி சொல்லி நீ இழந்து போனாய், இதை எப்படி நீ பெறுவாய்? உலர்ந்த எலும்பு கூட்டமாய் மாறிவிட்டாய், மறுபடி எப்படி நீ உயிர்மீட்சி அடைய முடியும்? அப்படியெல்லாம் நீ உயிர்மீட்சி அடையும் பொழுது கடைசியில கொண்டு முடிக்கிறார், அப்பொழுது உன் நகரம் யெகோவா ஷம்மா என்று அறியப்படும், கர்த்தர் உன் நடுவில் வாசமாக இருப்பார். அல்லேலூயா. இதான் எசேக்கியேலுடைய சம்பவ சுருக்கம், தீர்க்க தரிசனத்தின் சுருக்கம். அப்ப பாருங்கள், நீ கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, கலக வீட்டாராய் மாறும் பொழுது கர்த்தரும் விலகி போகிறார். ஆனால் நீ திருந்தி செவி கொடுக்கும் பொழுது மறுபடியும் அந்த கர்த்தர் வந்து உன் நடுவில் இருப்பார். உன் நகரம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளுகிற யெகோவா ஷம்மா என்று பெயர் பெறும். இங்கே அந்த காரியத்தை இஸ்ரவேலுக்குள் செயல்படுத்தும்படி, இந்த கலக வீட்டாருக்கு எச்சரிப்பை கொடுத்து திருத்தும்படி கர்த்தர் பெரிய மேகத்திலே எசேக்கியேலுக்கு தரிசனமானார். அல்லேலூயா. சில வேளைகளில்
கர்த்தர் பெரிய மேகத்தில் நம்மிடத்தில் வருகிறார். சொல்லி சொல்லி கேட்கவில்லை என்றால் எச்சரிப்போடு கண்டனத்தோடு கூட கர்த்தர் வருகிறார். பெரிய மேகத்திலே வருகிறார், வடக்கே இருந்து வருகிறார். வடக்கு என்பது மேலே, அது அவருடைய வாசஸ்தலம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற சியோன் எங்க இருக்கிறது? வடக்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த வடக்கேன்னு சொன்னா எல்லாம் மேல, நார்த் போல் எங்க இருக்குது? நார்த் போல்னா மேல இருக்குது, மேல் பக்கம். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யறார்? அங்கிருந்து வருகிறார் எச்சரிப்போடும் கண்டனத்தோடும். சில வேளை நமது வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய மேகத்தில் வர கூடும். அப்பொழுது நாம் திருந்தனோம் என்று சொன்னால், கலக வீட்டாரை போல இராமல், சொல்லி 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 கேட்டு திருந்தாம, கீழ்படியாம, வணங்கா கழுத்துள்ளவர்களாக திருந்தாமல், ஒப்பு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் தண்டனை. ஆனால் இந்த எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கு திருந்தினால் மறுபடியும் கர்த்தர் நம்மோடு வாசமாயிருப்பார். Praise the Lord. ஒருவேளை யாருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் போகிற பாதை சரியில்லை, உங்களை கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். பலவேளை தேவ செய்திகள் மூலம் எச்சரிக்கின்றார். வேதத்தை நீங்கள் கையிலெடுத்து வாசிக்கும் பொழுது எச்சரிக்கின்றார். எங்கேயோ தற்செயலாய் ஒரு கூட்டத்திலே போறீர்கள், அங்கே கர்த்தர் உங்களை எச்சரிக்கின்றார். ரோட்ல நடந்து போறீங்க, லவுட் ஸ்பீக்கர்ல சத்தம் வருது, கர்த்தர் உங்களை எச்சரிக்கின்றார். எத்தனையோ இடங்கள்ல கர்த்தர் எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் கவனமாயிருங்கள். கர்த்தர் பெரிய மேகத்திலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார், பெரிய மேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அந்த எச்சரிப்புக்கு நீங்கள் செவி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக மறுபடியும் கர்த்தர் உங்களை உலர்ந்த எலும்பு பள்ளத்தாக்கிலிருந்து உங்களை ஜீவனுள்ள சேனையாக மாற்றுவார். ஹல்லேலூயா. உங்கள் நடுவிலே கர்த்தர் மறுபடியும் வாசமாக இருப்பார். அதற்கு விரும்பிதான் கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்புகளை தந்து பெரிய மேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். அடுத்து நான்காவதாக ஒரு காரியம் இருக்கின்றது. ஏசாயா தீர்க்க தரிசனம் 19:1. ஏசாயா 19:1. எகிப்தின் பாரம், இதோ கர்த்தர் வேகமான மேகங்களின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். கர்த்தர் வேகமான மேகங்கள் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக குலுங்கும். அப்பொழுது எகிப்தின் விக்கிரகங்கள் அவருக்கு முன்பாக நடுங்கும். குலுங்கும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். எகிப்தின் இருதயம் தனக்குள்ளே கரைந்து போகும். இப்பொழுது கர்த்தர் எந்த மேகத்தில் வருகிறார் சொல்லுங்கள், சொல்லுங்க. சிலவேளை வானத்தை பார்த்தா மேகம் ரொம்ப ஸ்பீடா ஓடிட்டு இருக்கோம்ல, ஸ்பீடா ஓடிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் வேகமான மேகத்தில் வருகிறார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நன்றாய் பதித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறை வானத்தை பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரட்டும். வானத்திலே வெண்மேகத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய ஜீவியம் மறுரூபம் அடையணும் என்கிற நினைவு உங்களுக்கு வரட்டும். வானத்திலே கார்மேகத்தை காணும் பொழுதெல்லாம் ஓ கர்த்தர் பள்ளத்தாக்கான அனுபவங்களில் வைத்து என்னோடு பேசுகிற தெய்வம் என்ற நினைவு உங்களுக்கு வரட்டும். சில வேளைகளில் பெரிய மேகத்தை காணும் பொழுது ஒரு எச்சரிப்பின் உணர்வு நமக்கு உண்டாகட்டும். கர்த்தர் எந்தெந்த காரியத்தில் என்ன எச்சரிக்கிறாருன்னு சொல்லி கொஞ்சம் சிந்தனை செய்யுங்கள். சில வேளைகளில் வேகமாய் போகிற மேகத்தை பார்க்கும் பொழுது ஆஹா, கர்த்தர் எகிப்துக்கு நேராய் போகிறார், அட்டி குடுக்கும்படி போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால மேகத்தை பார்த்து ஒரு சாஸ்திரத்தை நான் உண்டாக்கவில்லை, சும்மா உங்களுக்கு ஒரு உணர்வுக்காக அதை நினைவுக்காக சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், வேகமாய் போகிற மேகத்தில் எங்கே போகிறாராம்? எகிப்துக்கு போகிறார். எகிப்து தண்டனை, எகிப்தை தண்டிக்கும்படி போகிறார். அவர் போகும் பொழுது அங்குள்ள விக்கிரகங்கள் எல்லாம் என்ன செய்யுமா? எல்லாம் நிர்மூலமாகி போகும். இவர் போகும் பொழுதே, வேகமான மேகத்தில் போகும் பொழுதே எகிப்தினுடைய மொத்த இருதயமும் என்ன செய்து போகுமா? கரைந்து போ. அல்லேலூயா. வேகமான மேகத்தில் ஒருமுறை எகிப்துக்கு சென்றார். எகிப்தின் பார்வோனுடைய இருதயமே கரைந்து விட்டது. தலைப்பிள்ளை சங்காரம் உண்டாகி விட்டது. பொங்கல் பொங்கல் என்று தேவஜனத்தை விரட்டி விட்டான். விட்டாரல்ல, தண்டனைக்கு. எத்தனையோ முறை உனக்கு என் தாசனை அனுப்பி சொல்லி சொல்லி நீ இருதயத்தை கடினப்படுத்தினாய். இப்பொழுது தலைப்பிள்ளை சங்காரத்தோடு உன்னை நிறுத்துகிறது அல்ல, செங்கடலுக்கு வா, அழைத்து கொண்டு போய் முழுகடித்து போட்டார். அல்லேலூயா. இப்படி தேவஜனத்தை துன்பப்படுத்துகிற எகிப்தை தண்டிக்கும்படியாக பாலுலகமாகிய பாவம் நிறைந்த அக்கிரம நிறைந்த தேவன் அருவருக்கிற அது அசுத்த வாழ்க்கை, விக்கிரகாராதனைகள் போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிராக, உலகத்துக்கு எதிராக இந்த தேவன் வேகமான மேகத்தில் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவன் எதை வெறுக்கிறாரோ, நம்மை படைத்த தெய்வம் எதை வெறுக்கிறாரோ, அதை நாம் செய்யும் பொழுது அந்த தேவனுடைய கோபம் வருகின்றது.
இங்கே ஏசாயா 19:1 அதைத்தான் சொல்லுகிறது, எகிப்துக்கு நேராக வேகமான மேகத்தில் வருகிறார். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நியாயமான தண்டனைகள் உண்டு. தேவன் கிருபை உள்ளவர், அன்புள்ளவர். அதே வேளையிலே அவர் கொடுத்த சட்டத்திட்டங்களுக்கும் உபதேசங்களுக்கும் யார் கீழ்ப்படியில்லையோ அவர்களை தேவன் தண்டிக்கிற ஒரு ஒரு நீதி உள்ள நியாயாதிபதியாக நம்முடைய தேவன் இருக்கிறார். எனவே வேகமான மேகத்தில் போய் நியாயம் தீர்த்து தண்டனை கொடுக்கிற ஒரு தேவன். நம்முடைய வாழ்க்கையிலும் கவனமா இருக்கணும். கர்த்தர் நியாயம் தீர்க்கிறார் சொல்லும் பொழுது அவர் முழு உலகத்தையும் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, பட்டணங்களை நியாயம் தீர்க்கிறவர். சோதோம் கொமோரா போன்ற பட்டணங்கள் பாவத்தில் பெருகின பொழுது கர்த்தர் திடீரென்று குறுக்கிட்டு அங்கே வேகமான மேகத்தில் வந்து அங்கே தண்டனை கொடுத்தார். அதுபோல குடும்பங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடும்பங்களும் சில வேளை தண்டிக்கப்படுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகானுடைய குடும்பம், ஆகான் தப்பு செய்தான், ஆண்டவர் எரிகோவிலிருந்து எடுக்காதேன்னு சொன்னது அவன் எடுத்த பொழுது அந்த ஆகானையும் அவனுடைய குடும்பத்தையும் கல்லறிந்து கொல்லும்படி தேவன் கட்டளை கொடுத்தார். இப்படியெல்லாம் சில வேளை வேகமான மேகத்தின் மேல் வருகிற கர்த்தர் நியாய தீர்ப்புகளையும் தண்டனைகளையும் பட்டணங்களுக்கு, குடும்பங்களுக்கு, தனி மனிதனுக்கு. பெல்ஷாத்சார் கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை எடுத்து தன் மறுமனையாட்டிகளோடு குடித்து வரித்து சந்தோஷப்பட்டான். அப்பொழுதே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வந்தது. அங்கே ஜட்ஜ்மெண்ட் எழுதப்பட்டது, சுவர்லே நியாய தீர்ப்பு எழுதப்பட்டது. நீ தராசில் வைக்கப்பட்டு குறை காணப்பட்டா என்று சொல்லி அந்த இரவே அவனுடைய ஜீவன் போயிற்று. கர்த்தர் அவனை கொன்று போட்டார். இப்படி தனி மனிதன் மேல் தேவன் கடைசி நாளில் நியாயம் தீர்ப்பது மட்டுமல்ல, திடீர்த்திடீரென்று பூமியிலே குறுக்கிட்டு கிரியை செய்கிறார். சரித்திரம் சான்றளிக்கிறது, பெல்ஷாத்சார் என்கிற தனி மனிதனுக்கு திடீரென்று அவர் வேகமான மேகத்தில் வந்து நியாய தீர்ப்பு கொடுத்து தண்டனை கொடுத்தார். ஆகான் என்கிற குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தார். சோதோம் கொமோரா என்ற பட்டணத்துக்கு தண்டனை கொடுத்தார். நோவா காலத்தில் அன்றிருந்த முழு உலகத்துக்கும் தண்டனை கொடுத்தார். எனவே இந்த தேவன் சரித்திரபூர்வமாக இப்படிப்பட்ட கிரியைகளை நான் செய்கிறவர் என்று காண்பித்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னமும் தேவன் வரப்போகிறார். அவர் மேகங்கள் மேல் வருகிறார், வேகமான மேகத்தின் மேல் வருவார், எகிப்தை நியாயம் தீர்ப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவதாக பார்க்கிறோம், வெளிப்படுத்தல் 14:14. வெளிப்படுத்தல் 14:14. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்பீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். இங்கே ஒரு காட்சி காட்டப்படுகிறது, ஒளி வெண்மேகம். வெண்மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருக்கின்றார். கையிலே அறிவாள் இருக்கின்றது, அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று சொல்லப்படுகின்றது. இது மகாபெரிய பூமியின் கடைசி நாட்கள் நாளில் நடக்கிற அறுவடையை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் பெரிய அறுவடை செய்வார். ரெண்டு விதமான அறுவடைகள் வேதத்தில் இருக்கின்றது. ஒன்று அறுவடை என்று சொல்லும் பொழுது அறுவடை செய்து தானியத்தை களஞ்சியத்திலே சேர்ப்பது. இன்னொன்று இந்த நாம் இப்பொழுது வாசித்ததை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அங்கே வருகிறது, திராட்சை கொலையை அறுத்துவிடும், அறுத்து அதை என்ன செய்து விடும், அதை ஆலையாட்டி விடும் என்றெல்லாம் சொல்லி வரும் பொழுது அங்கே ஒரு நியாய தீர்ப்பு தண்டனை, அர்மகதோன் யுத்தத்திலே தேவன் செய்கின்ற ஒரு கடுமையான ஒரு தண்டனையும் அது குறிக்கின்றதாக அங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ரெண்டு விதமான காரியம், ஒரு அறுவடையிலே வரும் பொழுது தானியங்கள் களஞ்சியத்தில் சேருகின்றது, பதர்களெல்லாம் எரித்து சுட்டரிக்கப்படுகின்றது, தண்டிக்கப்படுகின்றது. இதே போல ஒரு பெரிய அறுவடை வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மகாபரிய அறுவடைக்காக கர்த்தர் வெண்மேகத்தில் வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அறுவடையின் நாளிலே கர்த்தரை நேசித்த பிள்ளைகளுக்கு பாக்கியம் உண்டாயிருக்கும், அவர் மகிழ்ந்திருப்பார்கள் கர்த்தரோடு கூட. ஆனால் கர்த்தரை எதிர்த்தவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் எல்லாருக்கும் பயங்கரமும் திகிலும் பயங்கரமான முடிவும் அன்றைக்கு உண்டாகும். அப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்புக்காக கர்த்தர் சீக்கிரமாய் வெண்மேகத்தின் மேல் வருவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட நம்முடைய கர்த்தருடைய ஒரு வருகை இருக்கிறது. அவர் அடிக்கடி நம்மை சந்திக்கும்படி வருகிறார். அதோடு
அவர் நித்தியத்துக்குள்ளே நம்மை நடத்தும்படி வேகமாய் வரப்போகிறார். இந்த அனுபவங்களிலே மேகங்கள் மேல் வருகிற கர்த்தரை நாம் நோக்கி பார்த்து ஜெபித்து நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். எல்லாரும் கண்களை மூடி, முழங்கால் படியிட்டு கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்களும் சீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் மேல் நோக்கமாய் இருப்பதாக. சூழ்நிலைகளிலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். இந்த வேளையில் வாய் திறந்து கர்த்தரோடு சொல்லுங்கள், இந்த கார்மேகத்திலே நீர் இருக்கிறீர் தகப்பனே என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள், நீர் சொல்லும் நான் கேட்கிறேன். அன்றைக்கு சாமுவேல் சொன்னது போல, நீர் சொல்லும் அடியான் கேட்கிறேன் அப்பா. கார்மேகத்தில் என்னிடத்தில் வந்தவர் மோசைக்கு போதித்தது போல எனக்கும் போதிக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை புரிந்து கொள்ள, அதை கற்றுக்கொள்ள, அதன் வழி நடக்க எனக்கு கிருபை தாரும். ஒளியுள்ள மேகத்திலும் என்னை சந்திக்கும்படி வாரும் அப்பா. என்னை மறுரூபப்படுத்தும் கர்த்தாவே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். பெரிய மேகத்தில் நீர் வந்து எனக்கு எச்சரிப்புகள் தரும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, நான் கலகம் செய்திருந்தாலும், கீழ்ப்படியாமை காட்டியிருந்தாலும், உடனடியாய் உங்க பாதத்தில் விழுந்து திருந்தி ஒப்புரவாகி கொள்ளுகின்ற, யெகோவா ஷம்மாவாய் மாறிக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை எனக்கு தாரும் தகப்பனே, எனக்கு தாரும் தகப்பனே. நீர் வேகமான மேகத்தில் புறப்பட்டு உமக்கு கீழ்ப்படியாதவர்களை தண்டிக்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோமே. எகிப்துக்கு தண்டனை, விக்கிரகங்களுக்கு தண்டனை. ஆமென். ஹல்லேலூயா. தேவனை பிரியமில்லாத கிரியைகள் செய்கிற அத்தனை பேருக்கும் தண்டனை கொடுக்கும்படி எகிப்துக்கு நீர் வேகமான மேகத்தில் வந்தீர் என்று படிக்கிறோமே. அப்படிப்பட்ட ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு வைக்கப்பட்டிருக்க நியாய தீர்ப்பை நினைக்கிறோம். அதில் நாங்கள் ஆளாகாமல் இருக்க இப்பொழுதே உமது பாதத்தில் வருகிறோம் தகப்பனே, வருகிறோம் தகப்பனே. ஆமேன். வெண்மேகத்திலே உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய், மாபெரும் அறுவடைக்காய் அறிவாளை நீட்டும்படியாய், ஓ வெளிப்படுத்தல் 14:14 சொல்லப்பட்டது போல, என் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாய் உமது அறிவாளை நீட்டப் போகிறீரப்பா. நாங்களோ ஆமேன், அதற்கு முன்னதாக உம்மை சந்திக்க ஆயத்தப்படும்படியாய் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. இதோ மேகங்களுடனே வருகிறார். அவரை குத்தினவர்கள் யாவருடைய கண்களும் அவரை காணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகிரங்கமாக இந்த உலகத்திற்கு நீர் யார் என்பதை வெளிப்படுத்தும்படி, இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி, நித்திய யுகத்துக்குள் வழிநடத்தும்படி நீர் வேகமாய் வருகிறீரப்பா. வெண்மேகத்தில் அமர்ந்திருக்கிற மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரே, Hallelujah, 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 Praise the Lord. எல்லாரும் ஒரு விசைத்துங்கள் வலது கரத்தை நெஞ்சிலே வைத்து கர்த்தரிடத்திலே பேசுங்கள், கர்த்தரிடத்திலே பேசுங்கள். Hallelujah. வாய் திறந்து இருதயம் திறந்து தெளிவாய் பேசுங்கள். கார்மேகத்தில் வந்திருக்கிறவரே, எனக்கு கற்றுத்தாரும் ஐயா. ஒளியுள்ள மேகத்திலும் என்னிடத்தில் வருகிறவரே, என்னை மறுரூபமாக்கும் ஐயா. பெரிய மேகத்தில் வந்து எனக்கு எச்சரிப்புகள் தருகிறவரே, திருந்தி உமக்கு பிரியமாய் யெகோவா ஷம்மாவாய் வாழுகின்ற
பாக்கியத்தை எனக்கு தாரும், திறந்தும் உள்ளத்தை எனக்கு தாரும், அந்த குழந்தையை போல கபடமில்லாமல் என்னை தாழ்த்துகின்ற உள்ளத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. பெரிய மேகத்தில் வந்து எச்சரிப்புகள் தரும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு திறந்த கிருபை செய்யும். நீர் சீக்கிரமாய் வேகமான மேகங்களில் வரப்போகிறீர். எகிப்துக்கு தண்டனை கொடுக்கும்படி வரப்போகின்றீர். வெண்மேகத்தில் அமர்ந்து அறிவாளை நீட்டப் போகின்றீர். தகப்பனே, சிறைகளை மறைவிலே நிற்க கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். பரலோகம்தான் என் மூச்சு, என் பேச்சு, பரிசுத்தம்தான் என் மூச்சு என்று கொஞ்ச காலம் இயேசுவுக்காக, சுவிசேஷத்துக்காக என்று சொல்லி வாழுகிற வாழ்க்கை எங்களுக்கு தாரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். மேகங்கள் மேல் வருகிற கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தருகிற நல்ல கருத்துக்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த அனுபவங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவை. இவைகள் நடைபெற்று கொண்டும் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டு இவைகளை அனுபவிக்கும் பொழுது அவைகளினால் வருகிற வழிகாட்டுதலையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். எச்சரிப்புகளை துல்லியமாய் புரிந்து கொண்டு தண்டனை காலாகாதபடி தப்பித்து கொள்ள எங்களுக்கு நீர் விசேஷமான ஞானமும் விவேகமும் ஆண்டவரே புரிந்துணர்வும் ஆண்டவர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் தொடுவீராக. இன்று நாங்கள் ஜெபித்தது போல பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியமானது ஒவ்வொரு உள்ளங்களிலும் தனிப்பட்ட முறையில் நடந்து கொண்டிருக்கிறதற்காய் நன்றி சொல்லுகின்றோம். உயிர்ப்பிக்கப்பட்ட மக்களாய், அனல் மூட்டப்பட்ட மக்களாய், உமக்கென்று எழும்பி நிற்கத்தக்கதாய், சீக்கிரமாய் மேகங்கள் மேல் வருகிறவரை சந்திக்க ஆயத்தப்படத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்தருளும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் ஆயத்தப்படுத்தும் கிரியை செய்யும். துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.